அனைவருக்கும் வணக்கம் உடல் ஊனமுற்றோருக்கான அரசாங்கம் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் என்ன அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நிதி வந்து உதவியாக கொடுக்குறாங்க அதுக்கான வழிமுறைகள் என்ன நடைமுறை செயல்முறை என்ன அவங்களுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும் இது தொடர்பான ஒரு வீடியோ தொகுப்பு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவில் அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் என்னென்ன லோன் தராங்க எவ்வளோ நிதி உதவி தராங்க என்னென்ன விஷயத்துக்கெல்லாம் லோன் தராங்கன்ற முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உடல் உணவு நிதியுதவி இந்த திட்டத்தின் கீழ் இவங்களுக்கு வந்து என்னென்ன தகுதியில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கணும் ஐம்பத்தைந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் அவங்க உடல் உணவு மற்றும் பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்ட் மேலே இருக்கணும் அல்லது அதுக்கு அதிகமாக இருந்தாலும் ஓகே மேலும் அவங்க இந்திய குடிமகனாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் அவங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸோ ஏதாவது ஒரு என்டர்பிரைஸோ ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு கல்வியோ அனுபவமோ தொழில் சார்ந்த முன்னனுவமோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் உணவுற்றோர் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் வந்து ஒரு லட்சத்துக்கும் குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து அவங்க சப்மிட் பண்ணணும் என்னென்ன ஆவணங்கள் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பயன்படுது அப்படின்னு தெ பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவம் இந்த திட்டத்தின் கீழ் அவங்க பயன்பெறணும் அப்படின்னா விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்துருக்க விண்ணப்ப தான் நம்ம பயன்படுத்தணும் ஊனமுற்றத்தோல் சான்றிதழ் அதுக்கும் அவங்க ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் ஹேண்டிகேப் சர்ட்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும் உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா ஸோ உங்களுடைய ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஆஃபீஸர் கிட்ட உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு வருமான சான்றிதழ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் பிறப்பு மற்றும் வயதுச் சான்றிதழ் வயதுச் சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு மேலேயும் ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளேயும் இருக்கணும்னு சொன்னேன் ஸோ அது தொடர்பான வயது சான்றிதழ் நீங்கள் கொடுக்கணும் ஜாதி சான்றிதழ் மேலும் இதே ஸ்கீமில் வேறு எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்கலாம் அப்படின்னு ஒரு என்ஓசி வந்து கொடுக்கணும் அந்த என்ஓசி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் எதிர்பார்க்குற லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளோ கடன் உதவி தராங்க இந்த திட்டத்தின் கீழ் எவ்வளோ உதவி உடல் வ வழங்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிறு வணிகம் சிறு வணிகம் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் தருவாங்கன்னா மூணு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் தராங்க வாகனத் தொகை அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா வெஹிக்கள் வச்சு தான் அந்த பிஸ்னஸே இருக்குது ஒரு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ லோன் தராங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் அதுக்கு லோன் தராங்க ஒரு சிறிய தொழில்துறை அமைக்க சிறு வணிகம் வேறு சிறு தொழில்துறை அமைக்க அதாவது இரண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு பெட்டி ஷாப் இது வந்து ஒரு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி போல் நீங்கள் வைக்கிறீங்க உங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறு தொழிற்சாலை சிறு வணிகம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் அதில் இருக்கீங்க வேலைக்கு அது வந்து சிறு வணிகம் அதுக்கு வந்து மூணு லட்சமும் ஒரு சிறிய தொழிற்சாலையை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அஞ்சு லட்சமும் தராங்க கல்விக்கு கல்விக்கு கூட இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளிக்கிறாங்க கல்வியில் ரெண்டு வகைப்படுத்தலாம் நீங்கள் இந்தியாவிலே படிக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு தொகையும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு தொகை வந்து லோனாக உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்தியாவில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஏழரை லட்சம் வரைக்கும் வெளிநாட்டுக்கு போய் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் உடல் ஊனமுற்றவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வந்து லோன் தராங்க சரிங்க சார் எங்கே எப்படி யார்கிட்ட அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் அந்த லோன் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில சேலம் முகவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவங்க கிட்டே போய் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே இந்த திட்டம் வந்து செயல்படுத்திருக்காங்க மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணைந்து இந்த இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் பிராந்திய கிராமப்புற வங்கிகள் இந்த திட்டத்தின் கீழ் ஊனமுற்றவங்களுக்கு வந்து லோன் வழங்குறாங்க மேலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய என்ஜிஓ கூட உடல் ஊனமுற்றவங்களுக்கு லோன் வழங்குறாங்க இந்த என்ஜிஓ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டச் அப் பண்ணியிருக்கணும் ஸோ மாநில அளவில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த கம்பெனி வந்து தமிழ்நாடு ஸ்டேட் அபேக்ஸ் கார்ப்பரேஷன் பேங்க் லிமிடெட் இந்த இந்த பேங்க்கில் வந்து தமிழ்நாட்டில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு வந்து லோன் வழங்குறாங்க இது இருக்கிற இடம்தான் இப்போ நீங்கள் அட்ரஸ் பார்க்குறீங்க அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க உடல் ஊனமுற்றோர் வந்து நீங்கள் நான் குறிப்பிட்ட உள்ள குறிப்பிட்ட மாதிரி உள்ள லோனை நீங்கள் வாங்கிக்கலாம் அதனுடைய வெப்சைட் அட்ரஸ் பாருங்கள் டிஎன்எஸ்சி பேங்க் டாட் காம் இந்த இணையதளத்தில் போனீங்கன்னா முழு விவரங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மேலும் நாம் வாங்குகிற லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அஞ்சு பர்சென்ட்டும் ஐம்பதாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் இன் இட இன் பிட்வீன் ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ஆறு பர்செண்ட்டும் அஞ்சு லட்சத்துக்கு மேலே நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா எட்டு பர்சன்ட்டும் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க மேலும் உமன் உடல் உணமுற்றோர் லோன் வாங்குறாங்கன்னா ஒரு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரீபேமெண்ட் இயர் ரீபேமெண்ட் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் மேக்ஸிமம் வந்து டென் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க மொரண்டோரியம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேலும் இந்த திட்டம் தொடர்பான மத்திய அரசாங்கம் இணையதளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹெச்எஃப்டிசி இது வந்து மத்திய அரசாங்கம் இணையதளம் இந்த இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உடல் ஊனமுற்றவங்களுக்கு வழங்கக்கூடிய லோன் மற்றும் சலுகைகள் பயிற்சிகள் மற்றும் பல நிதி சம்பந்தமான உதவிகள் வந்து முழுமையாக கொடுத்துருக்காங்க இது வந்து மாநில அரசாங்கம் டிஎன்எஸ்சி பேங்க் டாட் காம் இது வந்து தமிழ்நாடு மாநில அரசாங்கத்துடைய உடல் உணவுமுற்றங்களுக்கு வழங்கக்கூடிய லோன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்டில் இருக்குது இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் இந்த திட்டம் தொடர்பான இணையதள முகவரி இது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து வந்து மத்திய அரசாங்கம் வெப்சைட் வந்து இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா உடல் உணமுற்றங்களுக்கான தரக்கூடிய லோன் அவுட் அப் லைன் அவுட் அப் டைன் அவுட் அப் டைன் இருக்குல்ல இதை க்ளிக் பண்ணிங்கன்னா லோன் எங்கெங்கே வாங்கலாம் யார்கிட்ட வாங்கலான்னு இருக்கும் இதை வந்து டவுன்லோட் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைனில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அது எப்படி அப்ளை பண்ணலான்ற விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம் இப்போ நான் அவுட் டு அப்டைன் தி லோன் கிளிக் பண்ண அடுத்த ஆப்ஷன் இது வரும் இந்த ஆப்ஷன் வந்தோடனே நீங்கள் லோன் எங்கெங்கே யார் யார் கொடுக்குறாங்க எப்படி அது வாங்கலான்ற விஷயங்கள் இதில் இருக்கும் இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டேட் சேலஞ்சிங் ஏஜென்சின்னு சொன்னது இல்லையா அவங்களும் பட் நேஷ்னலைஸ்டு பேங்க் அண்ட் ரீஜினல் ரூரல் பேங்க் அண்ட் தென் என்ஜிஓ ஸோ அந்த மூணு கீழே ஹேண்டிகேப்ஸ்க்கு வந்து லோன் இஷ்யூ பண்ணுறாங்க அண்ட் கிளிக் ஹியர் நம்மளுடைய ஸ்டேட் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே அந்த ஏஜென்சி யார் அது எங்கே இருக்குதுன்னு ஒரு இந்தியா மேப் போட்டு உங்களுக்கு தெளிவாக காட்டியிருப்பாங்க அதர்வைஸ் நம்ம செலக்ட் ஸ்டேட் கொடுத்தோம்னா அந்த ஸ்டேட் யா அந்த ஸ்டேட் வழியாக போயிட்டு நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் லோட் லோடாகிட்டுருக்கு ஸோ ஒரு மேப் மூலம் அந்த டீட்டெயில் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் க்ளியராக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் நான் செலக்ட் பண்ணால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோன் வாங்கக்கூடிய அந்த ஏஜென்சி வந்து நமக்கு தெளிவாக தெரியும் இதுதான் தமிழ்நாட்டில் நம்ம லோன் வாங்கக்கூடிய ஒரு ஏஜென்சி தமிழ்நாடு ஸ்டேட் அபேக்ஸ் கோஆபரேஷன் பேங்க் லிமிடெட் இதனுடைய இணையதள முகவரி இதுதான் டிஎன்எஸ்சிபி டிஎன்எஸ்சி பேங்க் டாட் காம் இந்த இணையதளத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த இணையதளத்தில் உடல் ஊனமுற்றோர்களுக்கு வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ் மேலும் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணுன்ற தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ பர்சனல் பேங்கிங் அப்படின்னு போனீங்கன்னா அடுத்து வந்து லோன் டு ஃபிசிக்கல் சேலஞ்சிட் பர்சன் இருக்கும் இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் முழு தகவல்கள் இன்னும் தெளிவான தகவல்கள் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வெப்சைட்டுமே நீங்கள் உள்ளே போய்ட்டு அக்சஸ் பண்ணுங்கள் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுதான் இந்த திட்டம் தொடர்பான இணையதள முகவரி இதுபோல் பயனுள்ள தகவல் உங்களுக்கு தேவை அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டி டமுள் டெக்னாலஜி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும் இதை ஷேரும் பண்ணுங்கள்